வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். இப்போ தேர்தல் காலத்தில் பூதாகாரமாக வெடிச்சிருக்கிறது கச்சத்தீவு விவகாரம். இதை பற்றி பா சிதம்பரம் அவர்கள் பாஜகவோட மூத்த தலைவர்களுக்கு சில கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அது என்னன்னா, கச்சத்தீவு பிரச்சனையில் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு 27/1/2015 அன்னைக்கு இந்திய அரசு தந்த கடிதத்தில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அன்னைக்கு பிரதமராக இருந்தது நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறையில் உயர் அதிகாரியாக இருந்தவர் ஜெய்சங்கர். 27/1/2015 அந்த கடிதத்தை பத்தி கேட்டா பாஜக தலைவர்கள் ஏன் நெளியறாங்க நழுவுறாங்க அப்படின்னு பா சிதம்பரம் அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கச்சத்தீவு பற்றிய உண்மைக்கு புறமான காட்டமான அறிக்கைகளை மட்டும்தான் பாஜக தலைவர்கள் வெளியிடுகிறாங்க. இலங்கையில வாழக்கூடிய 25 லட்சம் இலங்கை தமிழர்கள், 10 லட்சம் இந்திய தமிழர்களை பத்தி பாஜகவுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை அப்படின்றது தான் தெரியுது அப்படின்னு பா சிதம்பரம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட தலைவர்களுக்கு இந்த கேள்விகளை எல்லாத்தையும் முன் வச்சிருக்காரு. அவரோட இந்த கேள்விகளை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னொரு லைஃப் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.